ஒட்டாது. ஏடா அப்படி தடவினா பூசினா ஒட்டாடா, அள்ளி அங்கே போடுடா அப்படி பூசினா ஒட்டாது. பிற மறுபடியும் அதில் கெட்டணும், கெட்டணும். சரி அட்டு விட்டா கவர் அஞ்சிட் ஃபார் திஸ் எடுத்து மேலே போட்டாச்சு. அங்கே சாக்கு எடுத்துட்டு போட, சாக்கு எத்தனை சாக்கு? நாலு நாலு சாக்கு எடுத்துட்டு போ, நாலு சாக்கு போட. நான் வேறே நாலு சாக்கு போடு, போதும் நாலு சாக்கா. இங்கே வரையும் கிட்ட தானோ, அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு சாக்கு போடுவோம், போதும்ல மாதிரி. அதுக்கப்புறம் ஆமாம் இல்லை, ஒரு அஞ்சு சாக்கு கொண்டு போட, அஞ்சு சாக்கு எடுத்துகிட்டு போ. ஆமாம் அங்கே வரைக்கும் போட்டு விட்ரு, அங்கே வரைக்கும் தெரியும். அஞ்சு எடுத்துகிட்டு போ, கீழே சிந்தாது ஐயா. ஏடா பிஞ்ச சாக்கு எடுத்துகிட்டு போட்டா, நல்ல சாக்கு பேப்பர் வைக்க வேணும் எனக்கு, அது நல்ல சாக்கு. அரைகுறையாக வெட்டியிருக்கல அதை எடுத்துகிட்டு போ. ஏடா என்ன அரைகுறையாக வெட்டியிருக்கலடாப்பா, அதை எடுத்துகிட்டு போ. இது நல்ல சாக்கு, இதை வைடா. இந்த அரைகுறையாக வெட்டியிருக்கல அதை கொண்டுட்டு போகணும். அந்த சாக்கை போடுடா, நல்ல சாக்கை போட. எனக்கு பேப்பர், ஐயோ பேப்பர் வைக்க வேணும் சின்ன கேளு. இதை ரெண்டே எடுக்காத, எத்தனை எடுத்துகிட்டு போகிறேன்? இதே எடுத்துகிட்டு போ, ரெண்டு மூணு எடுத்துக்க. மூணு இதே எடு, ரெண்டே எடுத்துகிட்டு போ. நாலு அஞ்சு அஞ்சு இன்னும் ஒன்று இருந்தால் போதும், போதும் அஞ்சு போதும். இதை எடுக்காத, அஞ்சு எடுத்துருக்கா. அஞ்சு கொண்டாந்து தர்றோம் அண்ணே. ஒரு கல்லை வச்சுட்டு வானடா, கல் எங்கே அப்படியெல்லாம் செய்யலாத. ஆமா வாழ வேண்டியவன் கண்டா தூர வேலை வேணும் சனியை முடிச்சு. அதுக்காக அதை மாதம் பண்ணாமல நம்ம டென்ஷனா இருக்குல்ல, எனக்கு டென்ஷன் ஆகி சாவடிச்சிருவோம். நம்மள வந்தாமனா யூடியூப்பில் எடுத்து போட்டுருவேன். இன்னும் நானும் பார்த்துக்கிட்டு முன்னே பொம்பளையும் இந்த பாட்டு படுத்தான்ட்டு குடிச்சிட்டு வச்சுட்டு குடியாருவேன். பைசா வாங்கிட்டு போயிட்டு ஐநூறு வாங்கிட்டு போய் கொடுக்க பேரிட்டு ஏன்னா எந்த பேர் வேலையை கூடுவாங்க. வேலை செய்தால் கொஞ்சம் நீதி நேரம் வேணும் மாதிரி. அஞ்சு ஆறு ஏழு சாக்கு இருக்கு, இங்கே எத்தனை இருக்கு? இங்கே நாலு எடுத்தியப்பா அண்ணா இருக்குல்ல. சரி கரை கரையிட்டு இப்போ நல்ல வேலை மூடி போட்டிய. பின்னாடி பின்னாடி தான் நம்ம இடம் விட்டுருக்கோமே, யாரையும் என்ன சொல்லுவோம் மாதிரி. எப்போரு அவன் தலையில் போட்டுறாங்க, கொஞ்சம் பொறு பொறு பொறு. அவன் தலையில் போட்டுறாங்கடா, பொருடா சுண்டாயிரும். ஏய் மாதிரி சுண்ட அல்லையில் ஒரு பெரிய கரண்டியை வச்சு அல்ல சொல்லு. கையில் சுமிட்டு போயிட்டுனா செத்துருவான் விரலில் போனோம். ஆமாம் சிமெண்ட் வயிற்றுக்கலாமா செத்துருவா, கையை கழுவிட்டு தின்னுங்க அன்னு பேர். எங்கள் நாய் இருக்கலாம் சிமெண்ட்டை தின்னு செத்துட்டு, சிமெண்ட்டு பீயை தின்னு செத்துட்டு. ஒரு ஆள் சொல்லுதாரு, எங்கள் பேர் சிமெண்ட்டு போய் குடல்ல அடிச்சுட்டா செத்துருவாங்களாம். கையை நான் எத்துந்தாரே சொல்லுதேன், சொல்லுதே காதில் கேட்டா உங்களுக்கு. அதான் கைட்டா அல்லாத அல்லாதங்க, சிமெண்ட்டு போனால் குடல்ல ஒட்டிட்டு செத்துருவோம். சொல்லுதான் புரியுதா இல்லையா? டெய்லி சோப்பை போட்டு கழுவிட்டு தின்னுங்க. நான் ஒரு சோப்புனாலும் எடுத்து வைக்கேன் சோப்பு. இங்கே ஏன்ட்ட இருக்கடா நிறையான்னு தாரே என்னரு. இங்கே விரல் இடுக்குகளை போய் உள்ளே போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக போனால் செத்துருவோம் ஆள். ஏன் ஏன் நாய் சிமிட்டை தின்னுதானே செத்துட்டு. சுட்டி நல்லாவது நல்லா இருக்கலாடா, அது கட்டியிருக்காது ஷீட்டு போட்டால் பார்க்க மாட்டான். எந்த பேரை தீ வச்சு கொளுத்தி, எங்கள் சொந்தக்காரங்க வந்தாங்க அழகாக உட்காந்து கொடுவாங்க. இதில் படியில் உட்காந்துக்கலாங்க, மழை நேரமும் வெயில் நேரம். இங்கே பேர் இந்த இந்த ஜன்னலும் நினையாது. என்னப்பா ஜன்னல் நினையாதுல, இது ஆணியை கொடு மாதிரி என்ன இருக்கு ராணி? ஆணி ரொம்ப காங்கலை காங்கலாம் இல்லை, இந்த சாக்கம் ஆ எங்கேயோ வந்துட்டு. சரி நான் சாமியை கொடுத்துட்டேன், இங்கே இருவரை சாமியை மூடி போட்டாச்சு. இப்படி பாதத்தை மூடி போடாமல் தான் என் பிள்ளையார அன்னைக்கு கரையை விட்டேன். அன்னைக்கே ஒரு நாள் சாமி வைக்க முடியலன்னு அவங்க வைக்க முடியாது, வைக்கக்கூடாது. வேஸ்டாக என்ன மாதிரி ரெண்டு ரெண்டாக கொடு, ஒன்று இதை ஒன்று அடிக்க சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு லைன் கொடுத்து பெறக்கூடு. இப்போ ரொம்ப நாள் ஆச்சுல ஒரு லைன் அடிக்க சொல்லிட்டு. அவனை ஒரு கல் எடுத்து வைக்க சொல்லிட்டு வர சொல்லு மாதிரி கல்.
ஒரு சின்ன சின்ன கல் இருந்து என்ன செய்யணும். மழை வருது வரச்சல் வீட்டுக்குள்ள உள்ளே வேலை பார்ப்போம். ஐயா சவியாட்டு கீப் இட் லைக் திஸ். ஸோ இஃப் யூ கீப் இட் லைக் திஸ் இட் சீம்ஸ் டு பி அ பேர்டு லைக் திஸ். பட் இஃப் யூ கீப் இட் லைக் திஸ் இட்ஸ் பொடி கல் இருந்தால் ஐடா போதும். இட் சீம்ஸ் டு பி அ ஓப்பன் ஃப்ளவர் லைக் திஸ் ஸோ இட் ஷோஸ் தட் ஆப்போசிட் டு பட் இஸ் ப்ளோமிங் ஆஃப் ஃப்ளவர்ஸ். அதாவது இது வந்து மொட்டு கணக்காக இருக்கு பிடிச்சா இதுனா விரிஞ்ச கணக்காக இருக்குது. ஆப்போசிட் பேர்டு பட்டுன்னா மொட்டு ப்ளோமிங் ஃப்ளவர் அப்படின்னா அது விரிஞ்சது. மோ வந்தக்கே சரத்தைய ஃபூலே மோ குள்ளாரத்தையே சார் மோ வந்தக்கர டோத்தரோத்தே குள்ளாரது க்ளோஸ்னால் முடிதது முடி இருக்குது வந்தக்கரோ சைகட்டி கீப்பில் வைக்கிது வந்தக்கரோ.